வெல்கம் பேக் டு டிபிசி. மோட்டோ தரப்பு வந்து ரெண்டு மொபைல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மோட்டோ G40 G60 Fusion சொல்லிட்டு ரெண்டு ஃபோன்லேயும் ஸ்பெக்ஸ் தாறுமாறாக இருந்தது. உதாரணத்துக்கு ஸ்னாப்ட்ராகனோட 732G ப்ராசர் இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. வேறு லெவல் விலைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நான் எப்போலாம் ஒரு வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். மோட்டோ இங்கே சூப்பரான டிஸ்பிளேஸே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 6.5 inches இருக்கக்கூடிய ஐபிசி எல்சிடி பேனல், ஆனால் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு நல்ல டிஸ்பிளே. 1080x2400 pixels வரைக்குமான நல்ல ரெசல்யூஷன், HDR10 சப்போர்ட் இருக்குது. பில்டை பொறுத்தவரைக்கும் கிளாஸ் ஃப்ரண்ட்டு, பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ், பிளாஸ்டிக் பேக் தான், இருந்தாலும் ஸ்லிம்மாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஹைட்டு 169.9 mm, வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 225 gram, வெயிட் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது. திக்னஸ் 9.7 mm, வித்து 75.9 mm. இருந்தாலும் கூட ஃபோனோட பேட்டரி கொஞ்சம் பெருசு, அதனால் பார்க்க கொஞ்சம் பெருசாக தான் தெரிஞ்சுது. ஆனால் ஒர்த்தான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து அப்படியே இந்த ஃபோனோட ப்ராசர் வந்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 732G, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்னாப்ட்ராகனோட 732G ப்ராசர் இங்கே எடுத்து வந்திருக்காங்க. உண்மையாக வந்து மோட்டோக்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்ட்ராய்டு 11 ஸ்னாப்ட்ராகனோட அந்த 732G ப்ராசர் இங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. உண்மையாக சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா மோட்டோ பொதுவாக கொஞ்சம் மொக்கையாக, அதுவும் இப்போ இந்த ஃபோனை இவங்க எடுத்து வந்திருக்க விலைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்ஸை கொடுப்பாங்கன்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. விலையை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். விலையை பற்றி கடைசியில் பேசியிருப்போம். உண்மையாக ஒரு ஒர்த்தான ப்ராசருங்க. ஏன்னா நிறைய ஃபோன்ஸில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த ப்ராசரை. அதுக்கடுத்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த ஃபோனோட கேமராஸ் G40 Fusion 64 MP ப்ரைமரி, 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP டெப்த்துன்னு சொல்லிட்டு மூணு சென்சார் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 MP செல்ஃபி கேமரா. நீங்கள் அப்படியே G60 Fusion எடுத்துக்கிட்டிங்கன்னா 108 MP ப்ரைமரி கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP டெப்த்து, 32 MP செல்ஃபி கேமரான்னு சொல்லிட்டு கேமராலையும் மோட்டோ தார் மாறு பண்ணியிருக்காங்க. உண்மையாக வந்து சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுக்கடுத்து ஒரு மேசிவான பேட்டரி, 6000 mAh. ரெண்டுலேயுமே டிஃப்ரென்ஸாக இருக்கக்கூடியது அந்த ப்ராசர் மட்டும்தான், மற்றபடி மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்தது. 6000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 20W ஃபாஸ்ட் சார்ஜர். ஃபாஸ்ட் சார்ஜர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட மோட்டோ இந்த அளவுக்கு ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்பவே முடியல. நான் M40 Fusion பற்றி தான் பேசணும் அப்படிங்கிறதான் வந்தேன். அதனால் அந்த ஃபோனோட விலையை மட்டும் பார்க்கும்போதில் கிட்டத்தட்ட ஒரு 14000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒர்த்தாக ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். உண்மையாக மோட்டோ தாறுமாறு தக்காளி சோறு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒர்த்தான ஃபோனை நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கலாம், ரெட்மி மற்ற ஃபோன்லாம் யோசிக்கிறத விட காம்பல்ட்டி இப்போ மோட்டோ வாங்கலாம், மோட்டோ தான் கிங்கு அப்படிங்கிற லெவலுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சூப்பரான ஃபோன், ஸ்பெக்ஸு தாறுமாறாக இருந்தது, எல்லா விஷயங்களையும் நல்லாவே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபுல் மார்க் இந்த ஃபோனுக்கு என்னால் தர முடியும். என்னோடய ரிவ்யூ தான். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.